வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேச வேணாம்னு சொல்லுச்சு. ஒரு இளவும் புரியல எனக்கு. அப்புறம் தங்கச்சி சொல்லுச்சு, இந்த காதல்ல வேணாம்னு சொன்னா வேணும்னு அர்த்தமா இல்ல. இந்த படிச்சவங்களோட குழப்பம் எங்களுக்கு புரியாதுங்க. பெரியவங்க பார்த்து வச்சாங்க, கட்டிக்கிட்ட ரெண்டு பிள்ளைங்களை பத்தி வச்சு போயிட்டே இருந்தா மகாராஜி, எனக்கு கல்யாணம் வேணாம். ஆனா வாழ வேண்டிய பொண்ணு இல்ல, அதான் நேரா வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள சந்தோஷமா? வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு, ஐயோ வெக்கத்தை பாரு. வேலை இல்லைன்னு சொன்னாரு, உடனே புரிஞ்சுக்கிட்டேன்ல. தெரிஞ்சவங்க கிட்ட பேசி நாயுடு வரல, நல்ல வேலை, நல்ல சம்பளம் சொன்னாரு. ஆனா தங்கச்சி சொல்லிச்சு அங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதாமே. இப்படி ஒரு மாப்பிள்ளதான் எனக்கு வேணும். அப்புறம் தங்கச்சி, நீ ஏதோ பேங்க்ல வேலை பாக்குறதா சொன்னாங்க, எந்த பிரான்ச்? அசோக் நகர். அட, அசோக் நகர் நம்ம ஏரியாடா. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, போட்டு தள்ளிடுவோம். ஐயா நீங்க? நான் வேலையில இல்ல, விட்டுட்டேன். அப்படி போடுங்க, நானும் வேலை விடலான்னு பாக்குறேன். பசங்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க எப்ப கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் என் தங்கச்சி கொடுக்க நான் தயார். நல்ல குடும்பத்துல இப்படி ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். என்ன வரட்டுமா? வர்றேங்க, வாங்கடா வர்றேங்க. சந்தோஷமா? நேத்தி காலையில ஊத்தி வந்தா காஃபி போட்டு தந்தா, இன்னைக்கு காலையில ஊத்தி வந்தா காஃபி போட்டு தர வரலண்டா. இப்ப இன்னொருத்தி ஊரே கூட்டிட்டு வந்து பரிசம் போடணுங்கிறா. இது பத்தாதான அவங்க அண்ணன், ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, ஆளையே போட்டுடலாங்கிறா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியுமே. மூணு பேர் தானா இன்னும் இருக்காங்களா? எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. இவனை பார்த்து இவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காதமேன்னு சொல்லிட்டு உங்களோட நல்ல குடும்பம் சொல்லிட்டு போறாரு. ஐயா, அவர் சொன்னதை அப்படி எடுத்துக்க கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாத்திப்பாரு. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் கர்மம், இது கரெக்ட் மாடுலேஷன்.